யாம் அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க இருக்க பதவி வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை யாத்ரா. சபரிமலை யாத்ராவில் எனக்கு வந்து இது வந்து நான் ஆக்சுவலாக போயிட்டு வந்தது வந்து 18வது வருஷம். எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஐயப்பன் கிட்ட வந்து நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துருது. ஸோ அதை பற்றி ஒரு சுருக்கமாக தான் நான் இப்போ இந்த இதில் வந்து பேச போகிறேன். ஃபஸ்ட் வருஷம் எதுவுமே தெரியாமல் போனது தான். செகண்ட் இயர்லேருந்து வந்து எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே போனதுக்கப்புறம் இந்த டைமில் நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம அந்த கான்வர்சேஷனில் வந்து என் கூட வரவங்களுக்கு வந்து நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன். பட் அது நடந்திருக்கு, நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதில் வந்து எனக்கு ஐயப்பன் கொடுத்த ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சபரிமலைக்கு போன நிறைய பேருக்கு தெரியும், நம்ம அந்த 18வது படிக்கு ஏறினவுடனே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஒரு படி ஏறி மேலே போய் சுற்றின்னு வந்து தான் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணுவோம். பட் எனக்கு வந்து என்னோடய 5th இயர்லேருந்து நினைக்கிறேன், என்னோடய 5th இயர்லேருந்து இந்த 18th இயர் வரைக்கும் நான் வந்து சபரிமலைக்கு வந்து போனதில் எனக்கு கொடிமரத்துலேருந்து நேராக தரிசனமே கிடச்சிருக்கு. ஐயப்பன் கிட்ட வந்து எனக்கு நடந்த மிகப்பெரிய மிராக்கல் அது ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16th இயர் அண்டு இந்த 18th இயர், இந்த ரெண்டு வாட்டி நடந்த ஒரு மிராக்கல் என்னென்னா, என் கூட வந்து 16th இயரில் வந்து ஒருத்தர் வந்து சபரிமலை வர மாதிரி ஒரு பிளானிங் இருந்தது. அவர் வந்து வி கோ பை கார், இந்த மாதிரி கார்லேயே நம்ம வந்து சபரிமலை போயிடலாம், போயிட்டு சுவாமி தரிசனம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு நானும் மாலை போட்டாச்சு. போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் என்னமோ இருக்கும். நான் அப்போ அவரை கேட்டேன், என்ன நான் மேலே ஒன்றும் போடலையா அப்படின்னு. இல்லை இல்லை, ஒருத்தவங்க கொஞ்சம் இதுவாக இருக்காங்க பார்ப்போம் அப்படின்னாரு. லாஸ்ட்டாக வந்து சடனாக அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, என்னால் வர முடியாது, இந்த மாதிரி ஒரு அசௌகரியம் ஏற்பட்டுருச்சு சாமி அப்படின்னாரு. சரி ஓகே நோ இஷ்யூஸ் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, போயிட்டு பஸ்ஸில் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். அப்போ எல்லாரோட கேள்வியும் வந்து இருந்தது, எனக்கும் என் மனசில் ஒரு சின்ன கேள்வி இருந்தது. பட் ஐயப்பன் மேலே எனக்கு இருந்த ஒரு அதீத பாசத்தினால அந்த கேள்விக்கான பதில் எனக்கு வந்து மனசில் உதிச்சது. எப்படி நீ போவ, எப்படி தனியாக வந்து இது பண்ணுவ அப்படின்னப்போ, ஐயப்பன் இருக்கான் பார்த்துப்பான்ட்டு நான் விளையாட தான் நான் சொன்னேன். நான் வந்து அவ்வளோ சீரியஸாலாம் வந்து இது பண்ணலை அதை. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வீட்லேயே இருமுடியை கட்டிட்டு பஸ்ஸில் வந்து இங்கேருந்து போயிட்டேன். சபரிமலை கிளம்பி போயாச்சு. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குமுளி வரைக்கும் வந்து இருமுடியை வந்து யார் பார்த்துப்பா, நம்ம மும்பை நதியில் வந்து குளிக்கும்போது இருமுடியை பார்த்துக்க யாரும் இல்லையே, எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு யோசனை இருந்தது. குமுளியில் திடீர்னுட்டு என் சீட்டு பக்கத்தில் இருந்தவர் வந்து பேச ஆரம்பித்து, ஐயப்பனோட ஒரு விளையாட்டு அதில் பேச ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அவரோட ரிலேட்டிவ் ரெண்டு பேர் வந்து மாமா மச்சாங்களே ஏதோ சொல்லியிருந்தாங்க சம் ரிலேஷன்ஸ், நாங்கள் இந்த மாதிரி ரெகுலராக இந்த மாதிரி போயின்ட்டுருக்கோம் அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா, இந்த மாதிரி நான் தனியாக வந்திருக்கேன், எனக்கு வந்து இருமுடியை வந்து குளிக்கிற வரைக்கும் பார்த்துக்கணுண்ணா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருவேணி சங்கம் நாங்கள் போகிறோம், திருவேணி சங்கத்தில் நாங்கள் வந்து தர்ப்பணம் பண்ண போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. மூணு பேர் ஒன்றா போனோம். அவங்க ஆக்சுவலாக வந்து டிக்கெட் விர்ச்சுவல் கியூவோட டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க, நான் அதை எதுவும் புக் பண்ணலை. ஐ மலோன் அவங்க வந்து தர்ப்பணம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் குளிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் குளிக்கிறனாலுன்னா அங்கே திருவேணி சங்கமத்தில் வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஆள் இருந்ததுனால நாங்கள் மூணு பேருமே ஒன்றா போய் சேர்ந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தோம், ரெடி ஆனோம். அவங்க தர்ப்பணம்லாம் முடிச்சுட்டு திருப்பி குளிச்சுட்டு வந்தாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம், கிளம்பி நாங்கள் யாத்திரைக்கு வந்து ஸ்டார்ட் ஆனோம். அவங்க டிக்கெட் வாங்கினாலும் முன்னாடி போயிட்டாங்க. அதில் ஒரு பெரிய மிராக்கல் என்னென்னா, கீழேருந்து மேலே ஏறுறதுக்கே வந்து 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம், வந்து ரொம்ப முடியல அப்படின்னா 4 ஹவர்ஸ் ஆகும். என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நான் கீழேருந்து மேலே சரங்குத்திக்கு வந்து ஒரு 1.5 ஹவர்ஸில் என்னமோ ஏறியிருக்கேன். எங்கேயுமே நான் ஸ்டாப்பாக நான் அந்த மாதிரி போனது இல்லை. அந்த மாதிரி நான் ஸ்டாப்பானால் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கால் மணி நேரம் அந்த மாதிரி ஏதாவது சின்ன பிரேக்கை போட்டு தான் போவோம். அந்த வாட்டி வந்து பிரேக்குன்னு சொல்லி நான் போடலை, அதாவது முடியல அப்படின்னா ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு அப்படி போகிற மாதிரி தான் இருந்தேனே தவிர உட்காரல சரங்குத்தி வரைக்கும். ஆக்சுவலி அப்போ வந்து நான் இருந்தது ஒரு
கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸாக வந்து ஒரு விதமான ஃபாஸ்டிங் நான் வந்து எடுத்திருக்கேன். எப்படின்னா வந்து மூணு வேலையும் எதுவும் சாப்பிட மாட்டேன், ஒன்லி லிக்விட்ஸ் தான் எடுத்துகிட்டு ஐயப்பனுக்கு ஃபாஸ்டிங் தான். அது ஒரு சின்ன ஐயப்பனோட ஒரு மேலே இருந்த ஒரு பாசத்தினால ஒரு சின்ன இன்சிடெண்ட்டுக்காக அது ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சு அந்த ஃபாஸ்டிங் ஆரம்பித்தேன். ஐயப்பனோட விளையாட்டை பாருங்கள், அங்கே வந்து சன்னிதானம் வந்து திறந்துருக்கு போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சாங்க. சரின்ட்டு நாங்களும் போனால் கட்சியில் 18-ஆம் படியை மட்டும் சவுட்டிட்டு எங்களை அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. என்னடா இது அப்படின்றப்போ வந்து என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறது, ஏன்னா அந்த மாதிரி பாதியில் போயிட்டு இருமுடிய இல்லை 18-ஆம் படி சவுட்டிட்டு அங்கே உட்காரவும் விடலை, என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டே இருந்தப்போ சரி நம்ம சாப்பிட்டா தான் இது போல் இருக்குன்னு நான் சாப்பிட்டு வந்தேன். வந்த ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து எனக்கு செம்ம தரிசனம், சாப்பிடாமல் வந்திருக்க போய் சாப்பிட்டு வாடான்னு. அது ஒரு ஐயப்பனோட விளையாட்டில் ஒன்று நடந்தது அந்த 16th இயர். அந்த தரிசனமும் வந்து அல்டிமேட்டாக இருந்தது அன்றைக்கி, ஏன்னா நான் தனியாக தான் போனேன். ரெண்டு வாட்டி வந்து ரெண்டு வாட்டிக்கு மேலே நான் பார்க்கல, ஆனால் ரெண்டு வாட்டி வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். 17th இயர் வந்து நான் ஒரு டீமோடு போயிருந்தேன். அந்த டீமோடு போகும்போது அந்த வாட்டியும் வந்து ஒரு நாலு வாட்டி இப்போ 4-5 வாட்டி தரிசனம் பண்ணியிருப்போம். அந்த வாட்டி செம்ம தரிசனம். அதே போல் வந்து கரெக்டாக காலையில் அந்த நடை அடைக்கிற டைமில் வந்து கடைசியாக நாங்கள் போய் பார்த்தோம். இதில் ஒரு பெரிய மிராக்கள் எனக்கு இந்த 18th இயரில் நடந்தேன்னா, அதே போல் ரெண்டு பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, கடைசி நிமிஷத்தில் அவங்களால வர முடியல, ஒரு அப்பாவும் ஒரு 5 வயது குழந்தையும் வர முடியல. இருமுடி கட்டியாச்சு, இங்கேருந்து கிளம்பியாச்சு. இருமுடி கட்டுறதுலேயே வந்து நிறைய டென்ஷன்ஸ். அந்த ஏன்னா ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டைமிங் இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் பார்ப்பேன். டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகி இருமுடி கட்டுறதுக்கு ஒரு வரேன்னு இது பண்ணியிருந்தார். அது ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவர் வந்து சபரிமலையில் ஐயப்பங்கிட்டே வந்து இருந்திருக்கார், மேல் சாந்தியாகவும் என்னமோ இருந்திருக்கார். அவர் அவ்வளோ சிம்பிளாக இருந்தார். அவர் வந்தார், அவர் வந்து இருமுடி கட்டி வச்சார். இருமுடியை எடுத்துக்கிட்டு என்னோடய பிரயாணம் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் ஒரு பெரிய ட்ராஜடி என்னென்னா, எனக்கு வந்து ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்டில் இந்த ஆர்ஏசி, இங்கேருந்து எனக்கு எர்ணாகுளம் வரைக்கும் சீட் வந்து சிட்டிங் மட்டும்தான். எர்ணாகுளத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சீட்டே படுக்கிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி போனோம். அங்கேருந்து செங்கன்னூர் போய் இறங்கிட்டு செங்கன்னூரில் வந்து பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் அடி ட்ராவல் ஆகிக்கிட்டே இருந்தோம். என் கூட வந்தவர் வந்து அந்த நேச்சர் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்திருந்தது பார்த்துட்டு இதெல்லாம் எடுக்கலாமேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசும்போது அவர் பேசியிருந்தார். அப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ளே சின்ன கான்வர்சேஷன் தான் நடந்தது. சரி ஓகே, பஸ்ஸு நின்றுச்சு, அவர் பாட்டுக்கு அவர் பையனோட தான் வந்தேன், பையனோட போயிடுவார், நம்ம போய் நம்ம இது பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதில் ஒரு என்னென்னா, அவர் வந்து பஸ் விட்டு இறங்கினவர் போவே இல்லை, எனக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. என்னண்ணா இல்லை வாங்க போகலாம் அப்படின்னாரு. நான் இதை வந்து 3rd இயர் வரேன், என் பையன் 2nd இயர் வரா, நீங்கள் வாங்க, நீங்கள் 18th இயர்னு சொன்னீங்க, வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா போகலான்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பம்பாவில் குளிச்சுட்டு அங்கே தான் அவர் வந்து எனக்கு அந்த பஸ்ஸில் தான் பழக்கம். ஐயப்பனோட ஒரு விளையாட்டே பெரிய விளையாட்டு. கூடவே வந்து 2வது வருஷம் இருந்தாலும் அவரும் கன்னிசாமி தான், கூடவே ஐயப்பனே வந்த மாதிரி கூடவே வந்துட்டு அந்த பம்பா கிணம்பில் நாங்கள் சூரிய விட்டுட்டு எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு மேலே ஏறும்போது அந்த குழந்தை வந்து கேட்டது, அங்கிள் நம்மளால் தரிசனம் பண்ணிட முடியுமா அப்படின்னு. பண்ணிடலாங்கண்ணா, ஐயப்பன் வந்து என்ன வேணால் மிராக்கிள் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, நிறைய எனக்கு பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு டைம் குறைவாக இருக்குது, முடிஞ்ச லெவலுக்கு நம்ம 11 மணிக்குள்ளே மேலே போனோம் அப்படின்னோம். நாங்கள் வந்து ஒரு 10:30 என்னமோ இருக்கும்போது தான் நாங்கள் அப்பாச்சி மேடோட பாட்டமுக்கு என்னமோ தான் வந்தோம். 1/2 hour நம்ம மேலே போயே ஆகணுங்கண்ணா அப்படின்னோம். நாங்கள் அப்படி இப்படி வந்து சன்னிதானம் கிட்ட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 11:20. நான் ஆக்சுவலாக அந்த டைம் வந்து சன்னிதானம் போனதுக்கப்புறம் தான் பார்த்தோம், அது வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த டைமிங் தெரியாது. நாங்கள் பாட்டுக்கு ஏறி போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டே இருக்கும்போது அங்கே 18-ஆம் படி சொட்டோடனே மேலே போகாத சமயம் இப்படியே நேராக போய்க்கோ அப்படின்ட்டாங்க. நேராக போனோம். நான் அவர்கிட்ட உங்கள் பையனை கொஞ்சம் கிட்ட கூட்டின்னு போட்டு நான் லாஸ்ட்லேருந்து கூட நான் பார்த்துப்பேன் சுவாமி அப்படின்னோம். எங்களோட ஒரு பெரிய லக்கு கடைசி நெய் அபிஷேகம், நான் பார்த்து ஒரு தரிசனம் வந்து அந்த 11:20 வந்து கடைசி நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஐயப்பனை வந்து அழகாக அந்த ஒரு துணியில் அழகாக அவரை தொடச்சி அந்த இது காட்சி வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே போல் அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் எடுக்கலான்னோ இல்லை வேணாம் இல்லை ரூமே எடுத்துடலாம், ஏன்னா நம்ம திங்ஸ்லாம் ரூமில் வச்சுட்டு திருப்பி நம்ம 4-5 முறை கூட வந்து ஐயப்பனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. எந்த வாட்டி இல்லாமல் இந்த 18th இயரில் வந்து 5 வாட்டி ஐயப்பனை பார்த்தேன்.
அந்த அஞ்சு வாட்டி பார்த்ததில் வந்து அஞ்சு விதமான கோலத்தில், ஒன்று நெய் அபிஷேகம், ஒன்று வந்து ஃபுல்லாக தாமரை பூவில் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, இன்னொன்று வந்து துளசி, அப்புறம் துளசி ரோஜா, அப்புறம் துளசி ரோஜா தாமரை. அதில் வந்து ஒரு ஹைலைட் என்னென்னா, ஒரு பாவாடை கட்டின மாதிரி இருந்தது அவருக்கு விக்கிரகத்துக்கு, ஒரு மோகினி ரூபமும் என்னமோ, அந்த லெவலுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு தரிசனம், மறக்க முடியாத ஒரு தரிசனம். உடனே வந்து என் மனசில் போட்டோம்னா, ஐயப்பா தயவு செஞ்சு என்னை ரிட்டர்ன் அனுப்பிச்சிடாத, பேசாமல் நான் உன் கூடயே இருந்துடுறேன், இந்த மாதிரி வந்து காட்சி கொடுத்துருக்க. அதனால் வந்து எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வரல, நான் இங்கேருந்து போகிறேன்னா என்னால் எனக்கு மனசு இல்லாமல் தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணோம். அவ்வளோ ஒரு மிராக்கிள்ஸ். அதே போல் வந்து என் லைஃப்பில் வந்து நான் நிறைய ட்ராஜடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் கேட்டதை வந்து அவர் கொடுத்துருக்காரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறைய வந்து ப்ரிகார்ட் பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு காஷன் கொடுத்துருக்காரு, இது வந்தால் உனக்கு வந்து உன் லைஃபுக்கு வந்து சரியிருக்காது, உனக்கு நிறைய பிரச்சனையும் வருன்ற மாதிரி முன்னாடியே சில தாட்ஸை கொடுத்துருக்காரு. பட் நம்ம தான் வந்து மனுஷனாச்சே, எல்லாமே வந்து ஒரு மாதிரி இதுவாக தானே யோசிப்போம், நம்மளுக்கு தேவையானது மட்டும்தான் யோசிப்போம், வேறு எதுவும் யோசிக்க மாட்டோமே. அதனால் அந்த நெகட்டிவ்ஸை நான் எடுத்து என் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அவர் சொன்னதை கேட்காம. அது வந்து எனக்கு ஐயப்பங்கிட்ட வந்து நிறைய விஷயத்தில் நான் கேட்ட நல்லது நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு, நான் அதான் எது கேட்டாலும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து எனக்கு வந்து அது ஒரு விஷயம் கெட்டதுன்னா அது வந்து நிறைய வாட்டி அவர் எனக்கு வந்து காஷன் பண்ணியிருக்காரு. பட் அதை தான் நம்ம உணர்றதா வந்து இல்லையா, அது உணர்ந்துருந்தோன்னா நம்ம வந்து ரொம்ப நல்லா இருந்திருப்போம். பட் இன்றைக்கி நான் ரொம்ப சூப்பராக தான் இருக்கேன், நிறைய விஷயத்துலேருந்து வந்து என்னை மீட்டு எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு லெவலுக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு என் நண்பனும்னு நான் சொல்லிக்கலாம், என் குருன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம், ஐயப்பன்தான் காரணம். சுவாமியே சரணம், சுவாமியே சரணம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.